அபிராமி, அபிராமி, வாடகி அபிராமியோட வீடுதான். நான் அவங்க தம்பி தான் பேசுறேன். ஹலோ, இன்னைக்கு எங்க அக்கா கண்டிப்பா உங்க சபாவில பாடுவா, அதுக்கு நான் கேரண்டி. எல்லாம் ஞாபகம் இருக்குது. போனவை அபிராமி, 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 இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சபாவில் கச்சேரி இருக்குது. 5 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கு. என்ன முறைக்கிற? யாரை கேட்டு கச்சேரி ஒத்துட்டுன்னு கேட்குறியா? யாரை கேட்கணும்? நான் யாரை கேட்கணும்? என்ன கை நீட்டி காசு வாங்கிட்டேன்ல? என்னடி நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க? சொல்லுடி, நீயாவது உங்க அம்மா கிட்ட சொல்லு. என்னமோ வேண்டுதலாம், இவ போய் பாடினாதான் அம்மனே ஊருக்குள்ள வருவாளாம். காயத்ரி, இந்த வருஷம் நீ என் கூட ஊருக்கு வரேன்னு சொன்னல, சீக்கிரம் போய் கிளம்பு. என்னடி தாய் மகளை என்கிட்ட வேடி காட்டுறீங்களா? பேச்ச மீறி கச்சேரிக்கு வராம விரதம் அம்மன்னு போறீங்க, எரிச்சிருவன் ஜாக்கிரத. அம்மா, அம்மா, என்ன காயத்ரி? அம்மனுக்கு வேண்டிருக்கிறதா சொல்லி வருஷம் வருஷம் இந்த ஊருக்கு வரீங்க. என்ன விரதம்னு கேட்டா நேர வரட்டும் சொல்றேன் சொல்றீங்க. சொல்றேம்மா, எல்லாம் சொல்றதுக்கு நேரம் வந்துடுச்சு. பயிர் வாடும்போது மழை வரணும், பசிச்ச குழந்தைக்கு அம்மா வரணும், நம்ம கிராமத்துக்கு அம்மன் வரணும், அதுக்கு தான் இந்த விரதம். அம்மன் இப்ப நம்ம ஊர்ல இல்லையாமா? கோவம், அந்த ஆங்காரிக்கு அடங்காத கோவம். அந்த கோவத்துல ஊர்ல பாதி அழிச்சிட்டு ஊரை விட்டே போயிட்டா. அம்மனு கூட கோவம் வரும். உனக்கும் எனக்கும் வந்தா அது கோவம், அதுவே அம்மனுக்கு வந்தா அது நியாயம். ஏன் கோவம் வந்துச்சு அம்மனுக்கு? அப்போ எங்க ஊர்ல நியாயம் செத்து போய் அநியாயம் அளவுக்கு அதிகமா போச்சுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சாதி சண்டையும் மத சண்டையும் பெருகி போய் ஊர் ஓடையில தண்ணிக்கு பதிலா ரத்தம் தான் ஓடுமா. அம்மன் கழுத்துல இருக்க வேண்டிய நகையெல்லாம் தர்மகர்த்தாவோட தர்மம் இல்லாத பத்தினி கழுத்துல கிடக்குமா. அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டிய குருக்கள் ஆடவந்தவளுக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்த கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. உற்சவங்கள்லாம் ஊர் பெரியவங்க வீட்டுல நடந்திருக்கு. தர்மப்படி அங்க நீதி இல்ல, தட்டி கேட்கவும் நாதி இல்ல. ஆத்தா கோபத்தை அந்த ஊர்ல இருந்த ஒரு சுவாமிஜி ஊர் பெரியவங்க கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி நடந்தது. ஒரு பெரிய வெள்ளம் வந்து ஊர்ல பாதி அழிச்சிருச்சு. அந்த கோயில் இருந்த அம்மன் சிலையும் அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. சுவாமிஜி, அம்மனோட கோபத்தை தீர்த்து ஒரு நல்ல நல்ல பிரதிஷ்டை பண்ணிடலாமே. அம்மனுடைய கோபத்தை தீர்க்கணும்னு சொன்னா இந்த ஊர்ல உங்கள யாராவது பவித்திரமான ஒருத்தர் 12 வருஷங்கள் விரதம் இருந்து அவர் கையால தொட்டு தூக்கி அம்மனை பிரதிஷ்டை பண்ணணும். ஆனா அந்த விரதம் ரொம்ப கஷ்டமானது. சுவாமிஜி சொன்ன மாதிரி 3 தலைமுறையா இந்த விரதத்தை யாராலுமே முடிக்க முடியல. 11 வருஷம் தொடர்ந்து என்னால இருக்க முடிஞ்சதே பெரிய ஆச்சரியமான விஷயம்னு கோவில் குருக்கள் சொன்னாரு. இந்த வருஷம் 12வது விரதத்தையும் முடிச்சிட்டா அம்மனை ஊருக்குள்ள கொண்டு வந்துடலாம். கவலைப்படாதம்மா, இந்த வருஷம் நானும் உன் கூட வரல. அம்மன் எப்படி இந்த ஊருக்குள்ள வராம போயிடுவா? நான் விடுவேனா?
அம்மா 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 யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குதுல வண்டியை நிறுத்துங்க என்னம்மா வேணும் இந்த ஊருக்குள்ள நீ போகாதம்மா அங்க உனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு நீ என்ன குறி சொல்றவளா முக்கால உணர்ந்த தேவி எனக்குள்ள இருந்து சொல்றா நீ ஊருக்குள்ள போகாதம்மா அம்மன் ஊருக்குள்ள வரணும்னு நேர்ந்துகிட்டு கடைசி வருஷத்து விரதத்தை முடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் விரதத்தை எப்படிமா விட முடியும் விடணும் இந்த விரதத்தை விடணும் இல்லனா உன் உயிரை விடணும் இது பரிகாரம் இல்ல பரிதாபம் மன்னிச்சுக்கம்மா நாங்க போயே ஆகணும் அப்புறம் உன் இஷ்டம் வண்டி எடுப்பா வண்டி நிறுத்துங்க அம்மா கொஞ்சம் நில்லுங்க நீங்களும் எங்க கூட ஊருக்கு வாங்களே அங்க என்னால வர முடியாது நீதான் இங்க வரணும் ஏன் எங்க ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க இந்த ஊர் எல்லையை தாண்டி நான் வரமாட்டேன் எல்லையை தாண்டி வரமாட்டீங்களா இது இல்ல இதுதான் எல்லை எனக்கும் இந்த ஊருக்கும் இருக்கிற வழக்கு தீர்ற வரைக்கும் நான் இந்த கோட்டை தாண்ட மாட்டேன் இங்க அம்மாவுக்கு ஆபத்துன்னு சொன்னீங்களே அது நீங்கிறதுக்கு வழி இல்லையா நான் வழி காட்டதான் முடியும் நீங்க வேற வழியில போனீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க அவங்களுக்கு ஆபத்து வர்றதுன்னு எனக்கு தெரியும் ஊருக்குள்ள போனா எனக்கும் ஆபத்து வரும் மலர போற முட்டை பார்த்தா பறிச்சு போட மாட்டான் கண்டிப்பா எனக்கு ஆபத்து இல்லல நிச்சயமா உனக்கு ஆபத்து இல்லை இல்ல நீங்க சும்மா சொல்றீங்க ஆத்தா சொல்ல அழிக்க முடியாது அத நான் எப்படி நம்பறது நீ ஊருக்குள்ள போய் பத்திரமா திரும்பி வந்து எல்லைக்கோட்டை தாண்டி ஊருக்கு போற வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன் நீ இந்த எல்லைக்கோட்டை தாண்டத பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் சத்தியமா Thank you.
ரொம்ப பிடிச்சது என் கையில இருக்கு, உனக்காகவே கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அஸ்தி, எங்க அம்மாவோட அஸ்தி. வாழ்க்கை பூரா உனக்காகவே, நீ இந்த ஊருக்குள்ள வரணுங்கிறதுக்காகவே உயிரை விட்ட எங்க அம்மாவோட அஸ்தி. இது அஸ்தி மட்டும் இல்ல, உன் கருணை இறக்கம் இதெல்லாம் போட்டு எரிச்ச சாம்பல். இந்த பாதை வழியா தானே நானும் எங்க அம்மா வந்தோம்.
இப்ப இந்த பாதம் இருக்கு, நீ இருக்க, நானும் இருக்கேன். அப்ப எங்க அம்மா எங்க? நான் சொல்லியும் கேட்காம தானே போனீங்க. நீ சின்ன பொண்ணு, உன்னோட எனக்கு என்ன பேச்சு? நான் வரேன். அம்மா கொஞ்சம் நிக்கலையா? நீ எங்கேயும் போக முடியாது. நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் மறந்து போச்சா? நான் இந்த போட்ட தாண்டத்தை பார்த்துட்டு தானே நீ இங்கேருந்து போகணும். நான் இந்த கூட்டை தாண்டி போக மாட்டேன், இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன். நீ செஞ்ச சத்தியப்படி இந்த ஊர் எல்லையிலேயே இருக்கணும். உன்னை இந்த ஊருக்குள்ள வர வச்சு உன்னை கோயிலுக்குள்ள கொண்டு வரத்தான் போறேன். இது எங்க அம்மா மேல சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம். இந்த செக்கில கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போடுங்க. சொன்ன இடத்துல கையெழுத்து போடணும், இல்ல உன் முதல் பொண்டாட்டிய உயிரோட எரிச்ச மாதிரி உன்னையும் உன் குடிக்கார மகனையும் எரிச்சிடுவேன். ஜாக்கிரத. விஸ்கில முழிச்சாதான் நமக்கு பொழுதே விடியுது. ஏன் தம்பி குடிக்கிறீங்க? எங்க அம்மா எரிஞ்சதை பார்த்த போது பத்திக்கிட்ட தீ இன்னும் என் நெஞ்சில் எரிஞ்சுட்டு இருக்கு. அதை அன்னைக்கு நான் அப்பப்ப நான் அதை ஊத்திக்கிறேன்.
என்னுடைய வறண்ட வாழ்க்கைக்கு இந்த ஈரம் தேவைப்படுது. குட் மார்னிங் சித்தி. ஆரம்பிச்சிட்டியா பிரபு? நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிச்சுதான் பல வருஷம் ஆச்சுல்ல. ஆரம்பிச்சு வச்சுதான் நீ தானே சித்தி? சித்தி சித்தின்னு தானே இன்னும் கூப்பிடுறேன். ஒரு தடவையாவது அம்மானு கூப்பிடக்கூடாதா? சித்தி இது கண்ணீரா? தொடச்சுக்கோ. எனக்கு எல்லா கண்ணீருக்கும் அர்த்தம் தெரியும். ஒரு குழந்தை எழுதா பசின்னு அர்த்தம், ஒரு ஞானி எழுதா அக்கறைன்னு அர்த்தம், ஒரு அரசியல்வாதி எழுதா ஓட்டுன்னு அர்த்தம், சினிமாவில் எழுதா நடிப்புன்னு அர்த்தம். ஆனா நீ எழுதா ஒரு அம்மா ஒரு அறிகைக்கு மட்டும்தான் பாசம் அர்த்தம், அன்பு அர்த்தம், நேசம் அர்த்தம். உனக்கு தான் அம்மாவோட அர்த்தம் தெரியாத. நான் உன்னை அப்படி கூப்பிட முடியாது. சாரி, ஐ எம் வெரி சாரி. நீ என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடுப்பா. ரோஜா பூவே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அது ரோஜா பூ தானே. காகித ரோஜா எது, நெஜ ரோஜா எதுன்னு தேனிக்கு தெரியும். எனக்கு தெரியும். நம்ம டைலாக் எப்படி நல்லா இல்ல? நீ என்ன வேணும்னாலும் சொல்லுப்பா. அதிகமா குடிக்காத. உன் மக என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தியா? அந்த குடிக்கார பயலுக்கு முன்னாடி கூனி குறுகி நிக்க வேண்டி இருக்கு. அஞ்சுக்கும் பத்துக்கும் கை கட்டி நிக்க வச்சுட்டியடா பாவி. உன் அழகுக்கும் பவுசுக்குமா நான் ரெண்டாம் தரமா வாக்கப்பட்ட உன் சொத்துக்கு தானேடா. சரி, என் தங்கச்சி பேர்ல சொத்து எழுதி வச்சியா? இல்ல இல்ல, உன் பையன் பேர்லயாவது சொத்து எழுதி வச்சியா? அதுவும் இல்ல. அவனை குடிகாரனா மாத்தினதே என் தங்கச்சி எந்த பத்திரத்தை நீட்டினாலும் அதை கையெழுத்து போட்டு தருவான் தானே. அவன் பேர்லயும் எழுதாமே அவனுக்கு பொறுக்க போற குழந்தை பேர்ல எழுதி அவனை வெறும் பவர் ஆக்கிட்டீங்க. கொழுப்புடா உனக்கு, எலும்பு வரைக்கும் கொழுப்புடா. எல்லாம் கொழுப்பு பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. என் பொறுமையெல்லாம் போயிடுச்சு. உன் பொண்டாட்டிய எரிச்ச மாதிரி உங்களை எல்லாரையும் எரிச்சிடுவேன். இந்த சொத்து என் கைக்கு வரட்டும். இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. இன்னைக்கு பூரா பட்டினியாவே கிடக்கட்டும். என்னடா பொண்ணுடா? அப்ப என் தங்கச்சி? ஆமா அம்மா. பணம் போயிருச்சு. பணமா? எவ்வளோ எவ்வளவு பணம் கேக்குறியா? ஒத்த ரூபாய் வேணும். நல்லா வேணும். இந்த ஆளுக்கு நான் ஒரு வருஷமா ஒரு பேண்ட் சட்டை வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம தாத்தாவோட டயரை கொடுத்து போட வச்சிருக்காரு. அத்தை அம்சா உன்னோட எல்லா செலவு ஏத்துனால நீ தப்பிச்ச. இல்லையா பாட்டியோட துணினு பத்திரமா இருக்கு. அவனுக்கு மாட்டி விட்டு என்னை மாதிரி உன்னை அலைய விட்டுப்பார். அப்பா நீ இன்னும் மாறவே இல்லையா? நல்லா கேளு, வாய முடுறா. சரிப்பா. அம்மா நீதாம்மா இந்த வீட்டுக்கு லட்சுமி தேவி. கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்க. நீ தேடினா பணம் கண்டிப்பா கிடைக்கும். வா. அத நீங்களே தேடுங்க. நானே இப்பதான் ஊர்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன். நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி தப்பிச்சிட்ட. என்னடா இவ, மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும், அதுக்குள்ள டயர்டா போறாளே. ஏய் என்ன மச்சி, ஏன் எழுதிட்டு இருக்க? என் லவ் ஃபெயில் ஆயிடுச்சு மாமு. உனக்கு மட்டுமா? உலகத்துல எல்லாருக்குமே லவ் ஃபெயில் ஆயிருதா? இந்த கதையில இங்க விடாத. இப்ப பாரு, லவ் ஃபெயிலியர் ஆனவங்களா கைய தூக்குங்கடா. டேய் மச்சி, நீ மட்டும் ஏன்டா கைய தூக்காம நிக்கிற? ஏ லவ் ரொம்ப ஸ்ட்ராங் மச்சான்.
நிஜமாவா? ஸ்ட்ராங் இல்ல மச்சான், அவளும் ராங்கு தான். அப்ப நீ என் தூக்குற கைய. Very sorry, very very sorry. Love pyar kadal na very very sorry. I am very sorry, very very sorry. Love pyar kadal na very very sorry. Paas beech pyar na very very sorry. Kalar figure pyar na very very sorry. வாங்கி தந்த லேட்டா அவ காட்டி விட்டா டாட்டா. ஜன்னல் பக்கம் ஜீவா ஐ லவ் யூ சொல்வா, கிட்ஸ் பார்ட்டி வந்தா துடுத்துடுவா அல்வா. சோகத்துல தாடி வச்சா வெரி வெரி சாரி, ஏக்கத்துல பாட்டி வச்சா வெரி வெரி சாரி, வெரி வெரி சாரி மச்சா வெரி வெரி சாரி. பார்க்கு பீச்சு தியேட்டர்னா வெரி வெரி சாரி. I am very sorry, very very sorry. Love pyar kadal na very very sorry. Moonu mani aatam baaru hotel ile kootam baaru beach pakkam kooti poi avala neeyu nodam baar. Innorutha vanda ava oda pora otam baar. Baaru baaru kadasiyila baarukulla avana paaru. பரிசு காலியான அவ வேற பக்கம் போனா. என்ன பொண்ணு தேவி சேர்ந்து பார்த்தா மூவி, பக்கத்துல இருந்தா அவ சொந்தக்கார பாவி. அப்பங்கார வந்து நின்னா வெரி வெரி சாரி, போலீஸ் இல்ல மாட்டி விட்டா வெரி வெரி சாரி, வெரி வெரி சாரி மச்சான் வெரி வெரி சாரி. Very very sorry, I am very sorry, very very sorry. Love pyar kadal na very very sorry. வீட்டுக்கு போய் பார்த்தா புருஷன் வேறு பழனி, ஆளு வச்சு அடிச்சான்னா வெரி வெரி சாரி, ஹைகோர்ட்டுக்கு ஓட்டி நின்னா வெரி வெரி சாரி, வெரி வெரி சாரி மச்சான் வெரி வெரி சாரி. Very very sorry, I am very sorry, very very sorry. Love pyar kadal na very very sorry. I am very sorry, very very sorry. Love pyar kadal na very very sorry. Aaj beech theater na very very sorry. Kalar figure quarter na very very sorry. ராகு கேது சுக்கிரன் நாலாம் இடத்துல இருக்கு. கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றீங்க, மன்னிக்கணும், அமங்கலமா வரப்போற வார்த்தைகள் என்னதில்லை. கிரகங்கள் சொல்லுது பையனோட ஜாதகத்துல பெரும் தோஷம் இருக்கு.
அப்படியே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா முதல் தரம் நிலைக்காது. நல்லா பார்த்து சொல்லுங்க. சத்தியத்தை சந்தேக கண்ணோட பார்க்க கூடாதுமா. இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. மனுஷன மனுஷன் ஏமாத்திக்கலாம், ஆனா கிரகங்களை யாரும் ஏமாத்த முடியாதுமா. இதுக்கு பரிகாரமே கிடையாது. பிரபு, நீ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேப்பல. ஆமா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம் பா. எனக்கு சந்தோஷம் தான். ஒண்ணுல்ல, கோயில்ல ஒரு பொண்ண பார்த்தேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளைதான் பண்ணிக்குவேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் பொறுப்பு, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி வச்சா வசதியா இருக்கும். என்ன தங்கச்சி இது? அந்த பிரபு நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டானே, கட்டுனா அந்த காயத்திரியதான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருக்கானே. டேய், இப்பதான்டா கணக்கு சரியா வருது. பழம் நழுவி பால்ல விழுந்த கதை புரியலையே. பிரபு விரும்புற மாதிரி அந்த பொண்ணையே கட்டி வச்சிடுவோம். அதான் ஜோசியர் சொல்லிட்டாரே, முதல் தாரம்னு நினைக்காத, நீ ரெண்டாம் தாரமா ஓ பொண்ணை கட்டி வச்சிடுவோம். அது சரி, ஜோசியக்காரன் சொல்றதுல பத்துக்கு அஞ்சு தான் பழிக்கும்னு அன்னைக்கு நீயே தானே சொன்ன. இப்ப அது பழிக்காம போயிட்டா? ஜோசியர் சொல்றது பலிக்காம போய் வர போறவ குழந்தைய பெத்திக்கிட்டா அப்போ என்ன செய்யறதுன்னு கேக்குற? ஆமா ஆமா, பலிக்கும்டா, நிச்சயமா பலிக்கும். பலிக்காட்டி பலிக்க வச்சிடுவோம். அடிச்சு பொதிச்சாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லாத அனாதைய தானே பிரபு விரும்புறா. டேய், வர போறவ வாழ போறது இல்ல, வாழ போறது உன் பொண்ணு. என்ன மூலதங்கத்தி, இந்த மாதிரி மூளை எந்த மிலிட்டரி ஹோட்டலையும் இருக்காது. ஜமீன்தாரம்மா, ஜமீன்தாரம்மா என்ன தேடின்னு வந்த காரணம் தெரியல. ஆமா, உங்ககிட்ட வளருதே அந்த பொண்ணு எங்க? ஆத்துல இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. என் வீட்டுல விளக்கேத்த வரப்போற பொண்ணு,
கோயில்ல விளக்கேத்த போயிருக்க போல இருக்கு. புரியலையம்மா. என் பையன் ஓம் பொண்ணதான் கட்டிக்கிறேன் நீ அடம் பிடிக்கிறான். ஓம் பொண்ணு என் வீட்டுக்கு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, உங்களுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து நான் நீனு போட்டி போட்டு பொண்ண கொடுப்பாங்க. நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. அவள்ல யாரையாவது பாருங்க, காயத்ரி வேண்டாமா? சுயநினைவோடுதான் பேசுறியா நீ? சின்னையாவை பத்தி ஊருக்கே தெரியும். நாங்க சாப்பிடுற தீர்த்தம் வேற, அவர் சாப்பிடுற தீர்த்தம் வேற. அவருக்கு காயத்ரிய வேண்டாமா? வேண்டாம். உன் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை உன் பொண்ணுக்கு கிடைக்க போகுது. வேணாங்கிறியே, பைத்தியமா உனக்கு? நான் கனவு கண்டது இந்த வாழ்க்கை இல்லம்மா. ஊருக்காகத்தான் உயிரியே கொடுத்தவருடைய பொண்ணு காயத்ரி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பும்மா. அதிகமா ஆசைப்பட்டுட்டு அதிகமா கஷ்டப்பட்டா அவளால தாங்க முடியாதும்மா. வேண்டாம்மா, வேண்டாம். இந்த அம்சா ஒண்ணு நினைச்சா அது நடந்தே தீரும். நீ இல்ல, யாராலும் அதை தடுக்க முடியாது. ஓ, நீதா காயத்ரியா? ஆமாமா, இந்தாங்க அம்மன் குங்குமம். அம்மன் பேரை சொல்லி வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அம்மன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அம்மன் நான் உயிரே விட்டுடுவேன். உயிரே விட்டுடுவியா? அதான் எனக்கு வேணும். இந்தாங்க. அந்த அம்மன் பேரை சொல்லியே நான் நினைச்சதை நடக்க வைக்கிறேன். இங்க பாருமா, கோயில் இருக்க இடத்தையும் சுத்துப்பட்ட இடத்தையும் எங்க ஐயா விலைக்கு வாங்கிட்டாரு. இங்க ஃபேக்டரி கட்ட போறோம். யாருங்க ஐயா? கோயில் எடுக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன். நீங்க தான் கோயில் எடுக்க வந்த பெரிய மனுஷனா? இதுதான் கோயில. அம்மன் எல்லாம் இடத்துக்கு பேரு கோயில. இதை எடுத்து ஃபேக்டரி இருந்தா கூட பத்து குடும்பம் சோறுதிங்க. முல்ல இல்ல, அம்மா நிச்சயம் இங்க வருவா. நீங்க எல்லாரும் தயவு செய்து போயிடுங்க. போகல. என்ன செய்ய? என் உயிரை கொடுத்தாவது நான் தடுப்பேன். அம்மனுக்காக நான் எதையும் செய்வேன். எதையும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க? என்ன பாக்குற? அன்னைக்கு என் சித்தி வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டப்ப அந்த குருக்கள் அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு. இப்ப தானா ஓடி வந்த? இத பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அம்மனுக்காக அந்த கோயில் அப்படியே இருக்கும். என்ன சொல்ற? எதை கட்டலாம்? ஃபேக்டரியா இல்ல தாலியா? என்ன தங்கச்சி, ஜோசியக்காரன் பேச்ச நம்பி பிரபுக்கு அநாத பண்ண கட்டி வச்சு முதல் இரவுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. உள்ள என்ன நடக்க போகுதோ? என்ன நடக்கும்? ராத்திரி 9 மணி ஆனா அவன் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். 2 பெக் உள்ள போகலன்னா கத்த ஆரம்பிச்சிருவான். அவன் கத்துற கத்தல்ல இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவா. நான் தான் 9 வயசுல இருந்தே தண்ணி போடுறதுக்கு பழக்கி வச்சிருக்கிறேனே. அவன் விஸ்கில மிதப்பா, இவ கண்ணீர்ல மிதப்பா. அதான் நடக்க போகுது. சூப்பரே. என் மேல கோவமா இருக்கு? உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்ல. கோவம் எல்லாம் இல்லைங்க, மனசு நிறைய சந்தோஷம். கல்யாணம் அம்மனுக்காக நடந்தது. அவளுக்காக எது நடந்தாலும் அது நல்லதா தான் இருக்கும். அது சரி, கல்யாணம் தான் காலையிலேயே முடிஞ்சு போச்சே, இப்ப ஏன் இவ்வளவு டெக்கரேஷன்? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இப்ப முதல் இரவு. ஓ, அப்படிங்களா? முதல் இரவுனா என்னங்க? எல்லாம் ஒரு பாத்து பாரு, நீ உள்ள போடின்னு சொன்னாங்க. சரி, அவருக்கு இதை பத்தி தெரியலனா என்ன பண்ணுவீங்க? அடி போடி, இந்த காலத்து பசங்க புத்தகமே போட்டுருவாங்கன்னு சொன்னாலுங்களே. என்ன சொன்னாலுங்களே? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா?
கேக்குறேன்ல, தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? தெரியுமா? பசங்க நாங்க புஸ்தகம் தான் போடுவோம், பொண்ணுங்க நீங்க நோட்ஸே போட்டுருவீங்க போல இருக்கு. அது சரி, அங்க என்னன்னா இப்படி இப்படி வருது. இன்னும் கொஞ்சம் போதுமா? போதாது. எனக்கு துணையா இருந்தது இந்த விஷம் தான். இனிமே நான் உங்களுக்கு துணை. காயத்ரி, நீ சொல்றது கேட்கற அளவில் நான் இல்ல, என்ன விட்டுடு. இனிமே இந்த விஷத்தை நீங்க ஒரு துளி குடிச்சா கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எரி இருந்த நெருப்புல நானும் எரிஞ்சு போயிடுவேன். இது அந்த அம்மன் மேல சத்தியம். Thank you.
வச்சு பொன்னெல்லாம் மேல வச்ச அங்கம்மா இல்ல தங்கம்மா இருவரின் அனல் பட்டு மிச்சம் உள்ள பாலும் கூட பொங்குமா தங்கச்சி தங்கச்சி அவளை பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா நேத்து ராத்திரி கசமுசா நடந்திருக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும் சும்மா இருடா ஒண்ணு நடந்திருக்காது ராத்திரி பிரபு தண்ணி போட்டு படுத்திருந்திருப்பா அவ ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்திருப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா இதெல்லாம் பார்த்தா நூத்துக்கு நூறு கண்டிப்பா ஒரிஜினல் தான் சும்மா புலம்பாதடா தண்ணில இருக்கிற மீன் குடிச்சிருக்கா இல்லையான்னு இப்ப தெரியும் என்னம்மா காயத்ரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது போங்க வெக்கமா இருக்கு ஓ ராத்திரி சரியா தூங்கல போல இருக்கு அச்சோ போங்க எனக்கு வெக்கமா இருக்கு நீ சாமி கோயிலுன்னு வளர்ந்த பொண்ணு பாவம் வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துருந்துப்ப இல்லத்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குமே வெக்கப்படக்கூடாதுன்னு எங்க பக்கத்து வீட்டு மாமி சொல்லி அனுப்புனாங்க அதனால அதனால போங்க எனக்கு வெக்கமா இருக்கு முதல் இரவு அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருந்தாங்களான்னு பெரியவங்க அரச புரிசலா கேக்குறது வழக்கம் பொண்ணுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாசூக்க சொல்றது வழக்கம் சொல்லணுமா சொல்லணுமா புத்தம் புது ரோசா எடுத்துக்க ராசா சத்தம் ஒரு தினுசா அது வெள்ளி கொலுசா ஐயோ 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 தீயையும் வச்சு அத நானே ஊதுவிட்ட கதையை அடிச்சேன் புது ரோசா எடுத்துக்க ராசா தன்ன பாட்டு பாடு பாட்டு புத்தம் புது ரோசா எடுத்துக்க ராசா அநாத சிறுக்கிய கட்டி வச்சு ஆறு மாசத்துல பரலோகத்துக்கு அனுப்பலாம்னு திட்டம் போட்டா அவ புள்ளையும் பெத்திக்கிட்டு நம்ம திட்டத்துல மண்ணல்லி போட்டுட்டுவா போல இருக்கு ஐயோ ஐயோ புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சதும் கொலாவதும் பார்த்தா என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது உன் வயிறு ஏண்டி ஏறினா அவ வயிறு எறிகிற மாதிரி பண்ணிடு அவ வயிற்றுல புழு பூச்சி இல்லாம எரிஞ்சு சாம்பல் ஆகிற மாதிரி நான் பண்றேன் நேரத்தை வீணாக்காத போ அழிச்சிட்டு வந்து ஆறுதலான வார்த்தை சொல்லு போ அவ வாங்கி எடுக்க கூடாது எது நடக்க கூடாதோ அது நடந்துடும் என் ஆசை கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் யாரோ ஒரு அநாத சிரிக்கு சொத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான் இந்த அம்சா அழிக்கணும் அவ வயிற்றுல புழு பூச்சி இல்லாமே ஆகணும் அவ காலா காலத்துக்கு உண்டாகவே கூடாது ஊருக்கு போன பிரபு திரும்பி வர்றதுக்குள்ள காரியத்தை கச்சிதமா முடிக்கணும் கவலைப்படாத இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு நான் பண்ண போற பூஜையில கரு உரு தெரியாம போயிடும் ஆனா நான் பூஜை பண்ணும்போது ஓ மருமக காயத்ரி தாகத்தால தவிப்பா அவ நாக்குல ஒரு சொட்டு தண்ணி கூட படாம பாத்துக்கோ இந்த வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது இருக்கிற எல்லா பைப்பையும் அடிச்சு வை புரிஞ்சதா போ ஓடா
நமஸ்காரம்மா. வணக்கம். என்ன பெரிய கும்பலே வந்திருக்கு? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, அம்மன் ஊருக்குள்ள வரதுக்காக காயத்ரி விரதம் இருந்துட்டு இருக்கா. 11வது வருஷம் பூர்த்தி ஆறுது. காயத்ரி, உன்னை விரதத்துக்கு அழைச்சின்னு போறான்னு வந்திருக்கேம்மா. பொண்ணுக்கு வளகாப்புன்னு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். விரதம்னு வெறும்னு வந்து நிக்கிறீங்க. ஆமா, விரதம் இருந்துட்டாலும் இவங்களே அடி வைத்த தடவிட்டு அலையிறாங்க. இவங்க சொல்லிதான் அம்மன் ஊருக்குள்ள அடி எடுத்து வச்சு வரப்போதாக்கும். குடல்லையே பூக்கல, குளத்திலேயா பூக்க போகுது? இவங்க விரதம் இருந்துதான் ஊருக்குள்ள நல்லதா நடக்க போதாக்கும். விரதம் இருக்க இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டியம்மா. எல்லாரும் உன் அம்மான்னு கூப்பிடும் போது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அம்மான் கூப்பிட ஏமா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிற. உனக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா விரதம் இருக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு மத்தவங்க பேசுறத மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. நானும் உன் பிள்ளை தானே, எனக்கு ஒரு பிள்ளைய கூட காலம் முழுக்க உன்னையே நினைச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம உன விரதம் இருக்கேன். காயத்ரி, கவலைப்படாதம்மா. நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியோன்னு நீ விரதத்துக்கு தயாராகுமா. அவ உன்னுடைய குறை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. எனக்குள்ள ஒரு உயிரை கொடு. இல்ல, ஏன் உயிரை எடுத்துக்கோ. கொடுமைய ஆத்தா கோயில விரதம் நடக்குது, நம்மளால போக முடியாத இருக்கு. ஜமீன்தார் அம்மா சொல்ல மாதிரி போக முடியலையே. அவங்க பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. எனக்கு ஆச்சரியம். அம்மா தாயே, ஆத்தாவே நம்மள கோயிலுக்கு கூப்பிடுறா, வாங்க வாடி போலாம். கஷ்டப்படுறாங்களே அந்த அம்மன் இவங்களுக்கு ஒரு நல்ல விலையை காட்டக்கூடாதா? விரதம் இருந்து என்ன பண்றது? அந்த அம்மன் அவ வயத்துல ஒரு பிள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறாளே.
சரி வரட்டா. தீராது என்ன, என் குழந்தைய காப்பாத்தி நீ வர மாட்டேன். நானே உன்கிட்ட வரேன். என் பிடி வதத்தால இந்த குழந்தைய அழிக்க எனக்கு உரிமை இல்லை. நானும் கோட்டை தாண்டல, நீயும் கோட்டை தாண்டல, இந்த ஜெயிச்சு காட்டுறேன். தப்பிச்சு வந்தியா இல்ல விடுதலை வந்தியா? தப்பிச்சு வரல, விடுதலைதான் வந்திருக்கேன். இனிமே இங்கதான் இருக்க போறேன். இங்க இருக்க போறியா? நாசமா போயிடும். பிரபு வர நேரம், கோயிலுக்கு போயிருக்கிற காயத்ரி வர போற. நீ யாருன்னு கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு புருஷன் சொல்லு. உன் கழுத்துல தொங்குத தாலி அத கட்டினவன் நான் தான் சொல்லு. பிரபு கிட்ட சொல்லு, காயத்ரி திரும்பி வந்தானா அவகிட்டயே சொல்லு. நீ என்ன சொல்ற? அவளை கொன்னுட்டு தான் வந்திருக்கேன். கொன்னுட்டியா? அம்மாவையும் புள்ளையும் அடிச்சே கொன்னுட்டேன். இனி நம்ம ராஜ்யம்தான். Thank you.
கோபால் குட்டி. ஹலோ கோபால். குட்டி மூக்கு உங்களை மாதிரியே இருக்கு. அப்பா அனுப்புறமும் பண்ற சேட்டை பாரு, வெளியில ஒண்ணு வேலை இல்லையா உங்களுக்கு? என்ன என்ன? இது யாரோட டைரி? இது எங்க அம்மாவோட. இது அவங்க கடைசி எழுதின டைரி. உங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள் எழுதிருக்காங்க. பூங்காற்றிலே உன் ராகம் கேட்டதே, என் ஜீவனை அது தாளாட்டுதே. அது எங்க அம்மா என்னோட பிறந்தநாள் பரிசு எழுதின பாட்டு. ஆனா அதை பாட அவங்க உயிரோட இல்ல. உங்க பிறந்த நாளை நாம நாளைக்கு கொண்டாடுறோம். எதுக்கு காயத்ரி? உங்க அம்மா உங்க பிறந்த நாளை கொண்டாடின மாதிரியே நானும் கொண்டாடணும். காயத்ரி, இது எங்க அம்மாவுடைய மோதிரம். இந்த இது எப்பவுமே உங்க கையில இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் இந்த மோதிரத்துக்கு, அப்புறம் என்ன உங்க அம்மா அளவுக்கு நேசிக்கிறதுக்கு. கோபாலா, நான் கட்டின ரக்ஷ உன் கழுத்துல இருக்குல்ல, அது சக்தி வாய்ந்த ரக்ஷ. உன் திருவிளையாடல் ஆரம்பி. பூங்காற்றிலே உன் ராகம் கேட்டதே,
விட்டுடுங்க. இத்தனை நாள் ஜெயில கலிய துண்ணது இதுக்காகத்தானா? உன்னால முடியாது, என்னால முடியும். கொன்னு புதைச்சிட்டு வர, இந்த கையால கொன்னு புதைச்சிட்டு வர. என்னடா எப்பப்பா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போற? தங்கச்சி கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னடா அவ்வளவு அக்கற? தங்கச்சி கல்யாணம் ஆனத்தானே எனக்கு கல்யாணம் ஆகு. வாமா வாமா உட்காரு. என்னம்மா? அப்பா எனக்காக ஒரு வேலை பண்றீங்களா? என்ன உனக்கு செருப்பு தச்சு கொடுக்கணுமா? உங்களுக்கு வேற வேலையே இல்ல, உனக்காக ஊர்ல இருந்து பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டுக்கிட்டு நேரா புது கிட்ட போட மாப்பிள்ள கிட்ட போய்
ஒரு அசத்து அசத்தி எனக்கும் மாப்பிளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. இரு பேண்ட் கொண்டு வர. கொண்டு வா. ஹலோ, கல்யாண தங்கச்சிக்கு நீங்க எனக்கு வைக்கப்படுறீங்க? என்ன புது கெட்ட பிள்ளை நினைச்சு பார்த்தேன், அதான் வெக்கமா இருக்கு. ஒருத்தர எனக்கு அப்பா அன்றாய படம் பேண்ட் போட்டிருக்க. இதுவே புல்லா இருக்கு, அப்புறம் எதுக்கு ஆப்பு வேஸ்ட்? அப்படியா? என்னடா இவன் புதுசா குழா சட்டை எல்லாம் போட்டிருக்கான்? என்னடா இது, பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் வர்ற, ஒரு வணக்கம் கூட சொல்லாம போற? உனக்கு தெரியுமில்ல, காலங்காலமா நம்ம கிராமத்துல பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் வர்றாருன்னா ஒரு சின்ன புள்ள கூட எழுந்திருச்சு வணக்கம் சொல்லும். நீ என்னடா ஒரு ஒன்றை நான் குழாய மாட்டிக்கிட்டு வணக்கம் கூட சொல்லாம போயிட்டு இருக்க? ஒழுங்கா வணக்கம் சொல்ற. வா. இல்லைங்க, அது வந்து ஒழுங்கா வணக்கம் சொல்ல வரையா இல்லையா? இல்லைங்க, அது வேணாங்க. வணக்கம். என்ன அடிக்கிறீங்க? நீ சொன்னதுனால தானே வாயாலேயே வணக்கம் சொல்ற, கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்ல சொல்ற. காலங்காத்தாலேயே என்ன அடி வாங்க வச்சுட்டியா? கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லியா? கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் பண்றானா இல்ல பஞ்சாயத்தை கூட்டி உண்டு இல்லன்னு பண்ண கேள்றான்? நான் வணக்கம் சொல்லுவேன், ஆனா நான் வணக்கம் சொன்னேன்னு அப்புறம் என்ன பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திட கூடாது. சொல்ற வணக்கம். அங்க பாரு, பிரசிடண்ட் ஐயா மயக்கம் மட்டும் வந்துட்டாரு. ஐயோ, யோ, என்னையா என்ன நடந்தது? பிரசிடண்ட் ஐயா மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அது ஒண்ணு இல்ல, கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டேய், பாத்தியாடா, நம்ம காதலியே இவன் பூ சுத்துறான், இதுல ஏதோ விவகாரம் இருக்கு போல இருக்கு, நான் கேட்டுட்டு வரேன். டேய், பிரசிடண்ட் ஐயாவுக்கு போட்ட வணக்கத்தை போடுறா பாப்போம், நானும் மயக்கடிச்சு கீழே விழுறானு பாப்போம். ஓடுறா ஓடுறா, வணக்கத்தை ஓடுறா, வணக்கத்தை ஓடுறா ஓடுறா. வணக்கம். வணக்கம். ஏய் காய்க்குட்டி, இங்க பார் என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் எலுமிச்சம்பள நேரத்துக்கு ஏத்த மாதிரி கடகடையா ஏறி இறங்கி அலைஞ்சு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஏய், இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், போய் இந்த புடவை கட்டிட்டு ஒரு டம்ளர் பாலோடு வந்துரு. இந்தா. என்ன ஊ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதமா? இன்னைக்கு நம்ம கேலண்டர் வியாழக்கிழமை. இந்தா கட்டிட்டு வா. என்னங்கடா அந்த பொம்பளைங்க, அவனா விரதமா? ஆமா, நானும் பாக்குறேன், ஒரு பேனாவை கையில எடுத்துக்க வேண்டியது, ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு 48 மண்டலம் 68 மண்டலம் எழுதிட்டு இருக்க வேண்டியதானே? இத பாரு காயத்ரி, இதெல்லாம் வாழ்க்கை குத்து வராது. இந்த அம்மன் கோயில் விரதம் எல்லாம் அப்புறமா வச்சுக்க, நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். புரிய உனக்கு நல்ல நாள் தெரியாது, கெட்ட நாள் தெரியாது. பேசாம நம்மன் சாமியோ கடித்து அழுக வேண்டியதானே? உனக்கு எல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. ஏய் குட்டி கண்ணா,
உனக்கு என் மேல என்ன கோபம், என்ன செஞ்சா உன் கோபம் தீரும், எதா இருந்தாலும் எல்லா நாளைக்கு இப்படிக்கு காய்க்குட்டி. வண்டியை கொஞ்சம் நிறுத்துப்பா. தம்பி கொஞ்சம் நில்லு. ரொம்ப நன்றிங்க, நீங்க போயிட்டு வாங்க. தம்பி, இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுப்பா. ஜமீன்தார் வீடா? அவங்க வீட்டுல தான் வேலை செய்யறேன், வாங்க கூட்டிட்டு போறேன். சரிப்பா. தம்பி, சிகரெட் பத்த வைக்கணும், தீப்பெட்டி தான் வாங்கி கூட. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுப்பட்டில இருந்து வரேன். பத்த வைக்க வந்திருக்கீங்களா? இங்க யாரும் தீப்பெட்டி தர மாட்டாங்க. என்ன ஊர்ல? அது ஊருக்கு ஏத்த மாதிரி தான் அந்த பையன் இருக்கான். ஆமாடா தம்பி, ஜமீன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள, அந்த பொண்ணு எப்படி? காயத்ரி அக்காவ கேக்குறீங்க? தங்கம்னா தங்கம், சுத்த தங்கம். ஏன் கேக்குறீங்க? அந்த தங்கத்தை கொஞ்சம் ஒராசி பாக்கலாமேன்னுதான். எம்மாடி, உன் மவனை கொஞ்சம் கூப்பிட, நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் அப்படி நெருக்கம். வந்தார நம்ம ஹீரோ. ஏய், யார் நீ? நானா? வில்லம்பா. நீ ஹீரோனா? நான் வில்லம் தானே? குரல்லையே தெரியுது. அதாவது ஒன்னும் இல்லப்பா, உன் ஹீரோனி வர சொல்லு வச்சுக்க, கதவசனத்தை சுருக்கமா சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு வந்த மேட்டரை முடிச்சு போலான்னு பாக்குறேன். கூப்பிடு. கூப்பிட மாட்டியா? சரி, நான் கூப்பிட்டுக்கிறேன். காயத்ரி, காயத்ரி. என்னங்கடா இது, வம்பா போச்சு. யார் வந்தாலும் யாருன்னு யாருன்னு கேட்ட என்ன அர்த்தம்? அது சரி, யார் வேணாலும் கேட்கலாம். நீ கேட்கலாமா காயத்ரி? அது என்ன செய்கையில பேசுற? ஊமி ஆயிட்டியா இல்ல ஊமி ஆக்கிட்டாங்களா? ஓ, வெள்ளிக்கிழமை மௌன வருதான். தம்பி கத்தாத, ஒரு முக்கியமான பர்சனல் மேட்டர், இத பாத்துட்டு அப்புறம் பேசு. இது பர்சனல் மேட்டர் தானே? ரொம்ப ரொம்ப பர்சனல் மேட்டர். இல்ல, எனக்கும் உன் பொண்டாட்டி காயத்ரிக்கு ரொம்ப நாளா பழக்கம் இருந்துச்சு. பழக்கம் அப்படி இப்படி பழக்கம் இல்ல, எக்கச்சக்கமான பழக்கம், அப்படி ஒரு நெருக்கம். ஏன் இப்ப இத சொல்ல வந்தனா, போன வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இனி இது தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்க, என் வீட்டுல பிரச்சனை வந்துடும்ல. அதனாலதான் இனி இந்த தொடர்பே வேணாம்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்ல காயத்ரி, கரெக்ட் தானே? சரி, அத விடு. இது என்னது? நீயே பாரு. இந்தாப்பா, இது உங்க அம்மா போட்ட மோதிர மாம. நீ ஆசைய காயத்ரிக்கு போட்ட, காயத்ரி ஆசைய எனக்கு போட்டுச்சு. இது நான் போட்டு போன பிரச்சனை இல்ல, ஆனா திடீர்னு என் புது பொண்டாட்டி என்ன ஏது யார் போட்டதுன்னு கேட்டா தேவையில்லாம வீட்டுல குழப்பம் வரும்ல. எனக்கு வேணாம்ப்பா, இந்தா நீயே வச்சுக்க. அடடா, என்ன பிரமாதமா நடிக்கிற உன் பொண்டாட்டி. பேசாம ஆஸ்கார்க்கு அனுப்ப, அவார்டாவது கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெட்டர் இன்னைக்கு காலையில உன் அருமை பொண்டாட்டி எனக்கு கொடுத்தது. படிக்கிற கேளு.
ஏய் குட்டி கண்ணா, உனக்கே என் மேல கோபம். என்ன செஞ்சா உன் கோபம் தீரும்? எனக்கு வெக்கமா இருக்கு, நீ படிச்சுக்கப்பா. அப்பாடா, நம்ம சீன் முடிஞ்சது, வரட்டுமா? காய்க்குட்டி காய்க்குட்டி, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாளா பழகிட்டு கடைசியை பிரியும் பொழுது மனசுக்குள்ள சோகமான மியூசிக் எல்லாம் கேக்குது. உனக்கு கேக்குமே? வரட்டுமா? வில்லன், கொஞ்சம் நில்லுங்க. சித்தி, நம்ம தெக்கு தோட்டத்துல இந்த வருஷம் முந்திரி போடலாமா? தெக்கு தோட்டத்துல முந்திரி விளையாதுப்பா. முயற்சி பண்ணி தான் பாப்பமே. நம்ம தோட்டத்தை பத்தி எனக்கு தெரியாதே. என்ன மகேந்திரா, போய் சிகரெட் வாங்கி. என்ன சிகரெட்டா? என்ன கிண்டலா? நீங்களும் ஒன்னும் சிகரெட் குடிக்க மாட்டீங்க. ஏய், சொன்னதை செய்டா. அண்ணே பேசாம இருங்கண்ண, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிரதர், நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓம் பொண்டாட்டி அதான்ப்பா, ஓம் புது பொண்டாட்டி. அவளை பத்தி உனக்கே தெரியாத ரகசியம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னது? என் பொண்டி பத்தியா? எனக்கு தெரியாதா? அதான் அதான்டா, தோட்டத்தோட வளத்தை பத்தி இவங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய குணத்தை பத்தி இந்த சின்ன பையனுக்கு கொடுத்துரு. ஒரு வாரம், ஒரே வாரம் வாழ்ந்தோடைய குணத்தை பத்தி உனக்கு தெரியும்னா என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாதா? புள்ளை எப்படின்னு பெத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல. கத்துக்கிற பசங்களை பத்தி வாதியாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கத்துன பொண்டாட்டிய பத்தி ஒரு புருஷன் தெரியாம இருந்தான்னா அவன் புருஷனே இல்லை. ஏய், நான் அவ புருஷன்டா. என்ன புரியுத? போராஜா, போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ, நான் சொல்றேன். சாரி ஜென்டில்மேன், போடா. ஏய் போடா. ஏய் கிளம்பிட்டேரு. என்ன பத்தைக்க போறியா? இங்க எல்லாம் அப்படிதான், புது பட்டிக்கெல்லாம் தீப்பட்டி கிடைக்காது. உங்க ஊருக்கு போய் நீயே பத்து வச்சுக்கோ. போ தம்பி, சீக்கிரமா போ. இது நீ எல்லாம் ஒரு ஏ பிரபு, எல்லா ஆம்பளைகளுக்கு இருக்கிற சந்தேகம் உனக்குள்ளயும் பூந்துருச்சு பாத்தியா? நேத்தனுமோ ரொம்ப நியாயமானவ மாதிரி பேசுன, பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் மனுஷனே இல்லைன்னு சொன்னேன், இப்ப என்னாச்சு? ஆட அதுலப்பா, ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற போட்டோ பார்த்த உடனே நிறுத்து, பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப என்ன உனக்கு? இத பாரு, ரெண்டு பேரும் தனித்தனியா எடுத்து போட்டாவே, ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்க மாதிரி ஒட்டி ஒண்ணாக்க முடியாதா? இதுல பெரிய உலக விஷயமா? இப்போ உனக்கு வேணும்னா சொல்லு. அந்த உலகலை ஐஸ்வர்யரா இருக்கல, அவளும் நீ சேர்ந்து கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு சில்லு தட்டுமா? அச்சோ, சரி பத விட. அப்ப அந்த மோதிரம் எங்கம்மா மோதிரத்தை நான் ஆசை அவளுக்கு போட்டேன், அதே பிறகு அவங்க வைக்க போச்சு. எப்படி? ஏய் பைத்தியகாரா, காணாம போன மோதிரத்தை கண்டெடுத்தவெல்லாம் காயத்ரியோட தொடர்பு உள்ளவன. ஒரு மோதிரத்தை வச்சுக்கிட்டு நல்ல பொண்ணு மேல சந்தேகப்படுறிய, இது என்னடா நியாயம்? நியாயமா தெரியலையா? சரி அதை விடு. ஆனா இந்த லெட்டர் மட்டும் தான் ரொம்ப உதைக்குது. இப்படி ஒரு லெட்டரை அவ யாருக்கு எப்ப எழுதியிருப்பா? இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இப்பவே நானும் என்னோட சந்தேகத்தெல்லாம் விட்டுட்டு உன்ன மாதிரி மாறிடுறேன். சொல்லுப்பா. இந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் புரியல. அப்படி வா வழிக்கே. அப்ப நான் சந்தேகப்படுறது நியாயம் தானே? இல்ல கொஞ்சம் இருங்க, இனிமே நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க.
இதுவரைக்கும் அந்த சத்தியத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க, இப்ப அதை மீறதுக்கு என்ன அவசியம்? சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. அவள்
நானா நீனா? இந்த தாயத்துல தான் எல்லா சக்தியும் இருக்கு. இது கைக்கு வந்தாலாவது எனக்கு கல்யாணம் தான் பார்ப்போம். எப்படி கழுறது இந்த ஏய் உள்ள பால் தீராச அடிக்குது தெரியல? ஏ குழந்தை எனக்கு பாத்துக்கு தெரியும். கொண்டா வாடா. காயத்ரி, அழாதம்மா, கண்ணை தொடச்சிக்கோ. குழந்தை உங்கள்கிட்ட பாலை குடிச்சு விஷத்தை எடுத்துட்டதுனால நல்ல வேளை நீ உயிர் பொழைச்சிட்டேம்மா. உனக்கு கடமைகள் இருக்கு. 12வது வருஷம் விரதம் வந்துடுச்சு. வருஷம் இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு? கலங்கத்தை சுமந்துகிட்டு இருக்கதே. நீ தங்கம் காயத்ரி, உன்னை சுத்தி எரியிற நெருப்புல நீ கரைஞ்சு போயிட மாட்டேன். புலம்போட்ட சொக்க தங்கமா வெளியில வரப்போற. அம்மனுக்கே சவால் விட்ட பொண்ணுமா நீ. உன்னால விரதத்தை முடிக்க முடியலன்னா வேற யாரால முடிக்க முடியும்? உன் மேல எந்த களங்கமும் இல்ல. அதெல்லாம் வெறும் அபாண்டம். அது அம்மனுக்கு தெரியும். அதை எப்படி போக்குறதுன்னு அவளுக்கு தெரியும். கண்ணீர் எடுத்து சுண்டி எரிஞ்சிட்டு கிளம்புமா. பெற்ற தாய் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா, அந்த அம்மன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கிளம்புமா. கெடுத்த வாரிசு இன்னும் ஒரே அடியா தூங்க வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். போடா செல்லம், போ அவனை தூங்க வை. போ போடா.
கண்டுபிடிச்சு நான் போனேன். அங்க உங்க சித்தி அவனுக்கு எழுதுல லெட்டர் இருந்தது. காயத்ரி கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துடும். நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் நடந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்ன இவங்க சட்டப்பா, இத பார், காயத்ரி மேல உன் நிழல் கூட பட முடியாது. இதுல அழிய போறது நீங்க தான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கோயில் விரதத்துக்காக எல்லா சட்டப்பும் நடந்துகிட்டு இருக்கு, கூடவே என்னுடைய சட்டப்பும் நடக்குது. காயத்ரி தீ முதிச்சு கடைசி அடியை தூக்கிறப்போ நான் வச்சுக்கிற கரண்ட் ஷாக்ல சாம்பலாய் கீழே உழுவா. நீ இங்கிருந்து நகர்ந்தா தானே அவளை காப்பாத்துக்கு. பிரபு நீ ஓடு, காயத்ரியை காப்பாத்து, போ போ ஓடு. ஏதோ என் பொண்டை கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியா வாழலான்னு பார்த்தா இப்படி குலகாரங்களா மாறிட்டீங்களே. உங்களோட சேர்ந்தா நானும் ஜெயில போய் கழி நீங்க வேண்டியதுதான். கையில் வைக்காம கீழே போட்டுருக்கியா? சாமியா அம்மனா விரதமா? காயத்ரி உயிரோட வர போறது இல்ல, இனிமே நீ எதுக்கு? Thank you.
இரண்டு வருஷத்துக்கு முன்னால உன் சன்னதியில ஒரு தாயோட உயிர் போய் ஒரு புள்ள உயிர் பொழைச்சிச்சு. இன்னைக்கும் ஒரு தாயும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு புள்ளையும் இங்க இருக்கும். தாயோட உயிரை வேணா எடுத்துக்கம்மா, பிள்ளையோட உயிரை காப்பாத்து கண்ணா. அம்மன் ரொம்ப கோபக்காரி, அவ என் உயிரை கேக்குறாளா இல்ல உன் உயிரை கேக்குறாளா எனக்கு தெரியல. அவ்வோ கோபக்காரியா இருந்தாலும் ரொம்ப நல்லவ, கண்டிப்பா இங்க வருவா, உனக்கு காப்பாத்துவா. இனிமே அவதான் உனக்கு அம்மா. உன்னத்தான அம்மா யாருக்கும் சொல்லி வச்சு நான்
ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நான் உன் குழந்தைய மேலோகத்துக்கு அனுப்ப போறேன். என்னால முடிஞ்சது செய்ய போறேன். கல்லா இருக்கிற அம்மனை நீ கூப்பிட்டா அவ என்ன உயிரோட வரப்போறால? வரமாட்டா. கூப்பிடு, நல்ல சத்தம் போட்டு கூப்பிடு. நீ கூப்பிட்டா அவ என்ன உன் குழந்தைய வந்து காப்பாற்ற போறாள? வர சொல். பல வருஷமா வராத அம்மன் இப்ப வரப்போறாள. எப்படி வருவா? பூமியை புத்திக்கிட்டா இல்ல வானத்தை கீச்சுக்கிட்டா இல்ல கடல்ல இருந்து பொங்கி எழுந்து வரப்போறாளா? வர சொல். வேற கல்லு